அகெயின் ஒரு டூ கேன்னு ஒரு ஆன்சர் இருக்குது த்ரீ கேன்னு ஒரு ஆன்சர் இருக்குது கே ஸ்கொயர்னு ஒரு ஆன்சர் இருக்குது டூ கே ஸ்கொயர்னு ஒரு ஆன்சர் இருக்குது செவன் கே ஸ்கொயர் ப்ளஸ் கேன்னு ஒரு ஆன்சர் இருக்குது இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் ஃபைன் இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா நம்ம ஃபஸ்ட்டு கே ஸ்கொயர் கூட ஆட் பண்ணிக்கலாம் செவன்னும் டூ ஆட் பண்ணிங்கன்னா நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் கே ஸ்கொயர் டென் கே ஸ்கொயர் கேல ஆட் பண்ணலாமா இது ஒரு ஒன் கே 4K, 6K, 8K, 9K, 9K. கே நைன் கே நைன் கே ப்ளஸ் ஒன் இந்தாண்டு கொண்டு வந்தால் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ரொடக்ட் சம் போடலாமா ப்ரோடக்ட் சம் ப்ராடக்ட் கார்னர் மட்டில் பண்ணலாமா டென் இன்ட்டு மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் டென் சம்முன்னா சென்ட்ரில் இருக்கிறது நைன் இதை பிரிக்கலாமா இதை பிரிச்சிங்கன்னா டென் ஒன்ஸ் ஆர் டென் இது ப்ளஸ் நைன் அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் நைன் தான் இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் போட்டால் தான் இங்கே செட் ஆகும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டென் ஒன் சார் டென் டெனில் ஒன் போச்சுன்னா நைன் யார் பிரிவினோ சிம்பிள் அப்போ பக்கா பேர் கே ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்குது பை டென் போட்டுங்க பை டென் போட்டுங்க இதை கேன்சல் பண்ணால் ஒன் இதை கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒன் பை டென் இப்போ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஒன்று வரும் கே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டென் வரும் இங்கே ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே கேல இருக்குது உங்களுக்கு கே டூ கே அந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் நாட் அலவுட் அதனால் இது நாட் பாசிபிள் அப்போ உங்களோட ஆன்சர் கே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் இது எடுத்துன்னு போயிட்டு இங்கே சப்ஷூட் பண்ணிடலாமா இங்கே சப்ஷூட் பண்ணால் நமக்கு டேபிள் மாறிடும் இனிமேல் கேயில் நீங்கள் டேபிள் எழுத வேண்டாம் எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எது இல்லாமல் ப்ராபபிலிட்டி ஜீரோக்கு ஜீரோ தான் வந்திருக்குது கே கேவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்குறோம் 1 பை டென் ஒன் பை டென் அதே மாதிரி 2K 2K டூ கே டூக்கு டூ கே அப்போ டூ இன்டூ ஒன் பை 2 டூ பை டென் அகெயின் டூ கே டூ இன்டூ ஒன் பை டென் டூ இன்டூ ஒன் பை டென்னா த்ரீ டூ பை டென் டூ பை டென் அப்புறம் த்ரீ கே த்ரீ கே த்ரீ கே த்ரீ கே அப்படின்னா த்ரீ பை டென் த்ரீ பை டென் கே ஸ்கொயர் கே ஒன் பை ஹண்ட்ரட் ஒன் பை ஹண்ட்ரட் அப்புறம் டூ கே ஸ்கொயர் கே ஸ்கொயர் கே ஸ்கொயர்னால் இது ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ஒன் ஒன் பை டென்னு ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன் பை ஹண்ட்ரட் தானே வரும் உங்களுக்கு கே ஸ்கொயர்னா ஒன் பை ஹண்ட்ரட் வரும் அப்போது கே ஸ்கொயர் நீங்கள் சப்ஷூட் பண்ணிங்கன்னா டூ பை ஹண்ட்ரட் டூ பை ஹண்ட்ரட் டூ பை ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் செவன் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே செவன் கே ஸ்கொயர் ப்ளஸ் கேவான் செவன் இன்ட்டு கே ஸ்கொயர்னா ஒரு ஒன் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் இது ஒரு ஒன் பை கே ஒன் பை கேனால் ஒன் பை டென் ஒன் பை டென் அப்போ எல்சி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அப்படியே வந்துடும் செவன் ஒன் சார் செவன் டென் டேபிள்ஸில் ஹண்ட்ரட் டென் டைம்ஸ் வருமா அப்போ ஒன் இன்டூ டென் இஸ் டென் ஆன்சர் இஸ் செவன்டீன் பை ஹண்ட்ரட் செவன்டீன் பை ஹண்ட்ரட் இதான் நம்மளுடைய புதிய டேபிள் திஸ் இஸ் மை நியூ டேபிள் அப்போது நம்மளுக்கு நியூ டேபிள் கிடச்சிருச்சு இதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சம்மாக நம்ம போடலாம் ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் எக்ஸஸ் லெஸ் தேன் சிக்ஸ் கேட்டிருக்காங்க

இப்போ எக்ஸிஸ் ஈக்குவல் டு ஜீரோவுக்கு ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு ஒன் பை டென் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு டூக்கு டூ பை டென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீக்கு த்ரீ பை டென் சாரி டூ பை டென் தான் வருது அப்புறம் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு ஃபோருக்கு தான் த்ரீ பை டென் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்க்கு ஒன் பை ஹண்ட்ரட் ஒன் பை ஹண்ட்ரட் அப்போ எல்சிஎம் ஹண்ட்ரட் ஆகிடுமா டென் டேபிள்ஸ் டென் டைம்ஸ் வரும் டென் ஒன்ஸ் ஆர் டென் டென் டேபிள்ஸ் ஹண்ட்ரடுக்கு டென் டைம்ஸ் வரும் அப்போ டென்னால் மட்டும் இல்லையே போனால் ட்வெண்ட்டி டென் டேபிள்ஸ் டென் டைம்ஸ் வரும் இப்போ டென்னர் நம்பர்லேயே பண்ணால் அகெயின் ஒரு டுவென்ட்டி டென் டேபிள்ஸ் ஹண்ட்ரெடுக்கு பத்து வாட்டி வரும் அப்போ டென்ன்ட்லேயே பண்ண தேர்ட்டி ஹண்ட்ரட் ஒன் டைம்ஸ் தான் வரும் அப்போ ஒன் அப்படியே வந்துடும் இப்போ மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கொண்டி தான் தேர்ட்டி ஃபிஃப்டி செவன்ட்டி எயிட்டி எயிட்டி ஒன் பை ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் பை ஹண்ட்ரட் இது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் சிக்ஸ் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் பிஆப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஆறும் ஆறுக்கு மேலேயும் வேணும் அப்போது ஆறும் ஆறுக்கு மேலே வேணும்னா ஆறும் ஆறுக்கு மேலே வேணும்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அப்போ பிஆப் எக்ஸி ஈக்குவல் டு சிக்ஸ் ஒரு சம்மு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் ஒரு சம் அவ்வளோதான் இதுக்கு மேலே போட முடியாது ஆறும் ஆறுக்கு மேலேயும் வேண்டும் ஆரோடய ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்குது பி ஆஃப் எக்ஸி ஈக்குவல் டு சிக்ஸோட ஆன்சர் வந்து டூ பை ஹண்ட்ரட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவனோட ஆன்சர் இங்கே இருக்குது செவன்டீன் பை ஹண்ட்ரட் இஃப் யூ டேக் எல்சிஎம் எல்சிஎம் இஸ் ஹண்ட்ரட் செவன்டீன் ப்ளஸ் டூ எவ்வளோ வந்துடும்னா நைன்டீன் பை ஹண்ட்ரட் அப்போ இந்த சம் முடிஞ்சிருக்குது அடுத்த தேர்ட் பார்ட்னா கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் பிட்வீன் ஜீரோ டு ஃபைவ் கேட்டிருக்கிறாங்க இன் செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் பார்ட் யவ் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி பிட்வீன் செகண்ட் சப்டிவிஷன் தான் ஓடினு இருக்குது இதுவும் செகண்ட் சப்டிவிஷன் தான் இதுவும் செகண்ட் சப்டிவிஷன் இது ஃபுல்லாகவே செகண்ட் சப்டிவிஷன் தான் போயின்னு இருக்குது அதில் ஏ பார்ட் மாதிரி இது பி பார்ட் மாதிரி இப்போ சி பார்ட் போடலாம் சி பார்ட் வந்து பிட்வீன் ஜீரோ டு ஃபைவ் ஜீரோவும் வரக்கூடாது ஃபைவும் வரக்கூடாது மிடில் தான் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் போடணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ போடணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ போடணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் போடணும் அவ்வளோதான் போடணும் ஃபைவும் போடக்கூடாது ஜீரோவும் போடக்கூடாது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னோட ஆன்சர் ஒன் பை டென் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூவோட ஆன்சர் டூ பை டென் த்ரீயோட ஆன்சர் டூ பை டென் ஃபோரோட ஆன்சர் த்ரீ பை டென் அப்போ டென் தான் எல்சிம் அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் டூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ இஸ் செவன் செவன் ப்ளஸ் ஒன் இஸ் எயிட் யூர் ஆன்சர் இஸ் எயிட் பை டென் தேர்ட் கொஷின் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் ஆஃபுக்கு மேலே வர மாதிரி சம் போட சொல்கிறாங்க தேர்ட் சப்டிவிஷன் ஆஃபுக்கு மேலே வர மாதிரி போட சொல்கிறாங்க பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் கிரேட்டர் தென் ஆஃப் ஒருன்னு கேட்குறாங்க இங்கே ஆல்ரெடி பாருங்கள் டூ ப்ளஸ் ஒன் கொடுத்தீங்கன்னா த்ரீ வரும் த்ரீ பை டென்னு ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் இஸ் ஃபைவ் ஃபைவ் பை டென்னு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆக்சுவலி இவங்க ஒன் பை டூ கேட்டிருக்காங்க ஒன் பை டூ அப்படின்னா எவ்வளோன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்போ உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வரணும் நீங்கள் இது வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் இதையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவை தாண்டிடும் அவங்களோட ஆன்சர் தாண்டணும்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை சூப்பர்வைஸ் பண்ணுறேன் இதை சூப்பர்வைஸ் பண்ணும்போது இவங்க மூணு பேரை ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் பை டென் வரும் ஃபைவ் பை டென்னாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என்பது தாண்டலை கரெக்டாக வந்திருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தாண்டுற மாதிரி ஒரு ஆன்சர் கேட்டிருக்காங்க அப்போ இது வரைக்கும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்னா என்ன அர்த்தம்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ P of X is equal to ஒன் P of X is equal to டூ P of X is equal to த்ரீ P of X is equal to ஃபோர் இந்த நாலு பேரை ஆட் பண்ண போகிறேன் நான் நானே எடுத்து ஆட் பண்ணுறேன் இங்கே பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ ஜீரோ ஆல்ரெடி இதுக்கெல்லாம் மேலே போட்டிருக்கும் பாருங்கள் ஒன் பை டென் டூ பை டென் டூ போட்டிருக்குமே டூ பை டென் ப்ளஸ் த்ரீ பை டென் அப்போ எல்சியும் எடுத்திங்கன்னா டென் அப்படி தான் வரும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எயிட் பை டென் வந்துடும் ரைட் அப்போ எயிட் பை டென்னாக ஆக்சுவலாக ஜீரோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டர் தேன் ஆஃப் வார்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் இஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் எயிட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஒன் பை டூ ஒன் பை டூன்னா எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தேட் இஸ் ஒன் பை டூ அதனால் எக்ஸோடைய வேல்யூ என்னவாக இருக்கணும் ஃபோர் ஃபைன் த மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க தேர் ஃபோர் மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நாலு நாலு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவை தாண்டிவிங்க நாலுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்வே வந்துடும் ஆனால் ஈக்குவலாக வரக்கூடாது கிரேட்டர் தன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதனால் மினிமம் வேல்யூ நாலு வேல்யூ பி ஆஃப் எக்ஸிஸ் ஈக்குவல் டு ஃபோர் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக ஆட் பண்ணிங்கன்னா தான் யூ வில் க்ராஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸஸ் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு ஃபோர் தேங்க் யூ